பிக் பாஸ் சீசன் ஃபோரில் ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்டாக கலந்துக்கிட்ட பாலாஜி முருகதாஸோட அப்பா இப்போ இறந்து போயிருக்காரு. அவரோட ஆத்மா சாந்தி அடையணும் அப்படிங்கிறதுக்காகவும் பாலாஜி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் ரசிகர்களும் பல சினிமா பிரபலங்களும் அவங்க இறங்கலை தெரிவித்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அதுலேயும் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் இவர் ஒரு பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் அப்படிங்கிறதால பிக் பாஸ் சீசன் ஃபோரில் கலந்துக்கிட்ட சில கண்டஸ்டன்ஸ் பாலாஜிக்காக அவங்க இறங்கல் செய்தியை தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த வகையில் ஃபஸ்ட்டு ஆரி அவர்கள் அவர் இறங்கல் செய்தியை தெரிவிச்சிருக்காரு. ட்விட்டர் மூலயமா அவரோட தம்பிக்கு இப்படிப்பட்ட செய்தியை தெரியப்படுத்திருக்காரு. பாலாஜி முருகதாஸ் அவனோட அப்பா இறந்து போன விஷயம் இந்த சடன் டிமைஸ் வந்து நல்லா தாங்கிக்க முடியும், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாலாஜிக்கும் பாலாஜி குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு டஃப்பான மூமெண்ட்டில் கடவுள் வந்து ஒரு தைரியத்தை மன வலிமையை கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியும் சில விஷயங்களை ஒரு போஸ்ட்டாக போட்டிருக்காரு. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கும்போதும் சரி, பிக் பாஸ் வீட்டுக்கு வெளில வந்ததுக்கப்புறமும் சரி, இவங்க ரெண்டு பேர் கடையில் எவ்வளோ கிளாஷ் போயிட்டு இருந்தாலும் பல இடங்களில் பாலாஜி ஆரி தம்பி தம்பி அப்படிங்கிற மாதிரி தான் மென்ஷன் பண்ணி வந்துகிட்டு இருக்காரு. அந்த வகையில் பாலாஜி இப்படிப்பட்ட ஒரு டஃப் மூமெண்ட்ல இருக்கும்போது தன்னோட இரங்கல் செய்தியை தெரிவித்து மன வலிமையை கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு ஆரி. இன்னொரு பக்கம் சனம் ஷெட்டி அவங்களும் பாலாஜி முருகதாஸுக்கு அவங்களோட கண்டலன்ஸை தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் அவங்களோட ட்விட்டர் பக்கம் மூலயமா தெரிவிச்சிருக்காங்க. பாலாஜிக்காக மட்டும் இல்லாமல் பாலாஜியோட ஒட்டுமொத்த குடும்பத்துக்காகவும் ஒரு இரங்கல் செய்தியை பதிவு போட்டிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஐ ஆஃபர் மை ஹார்ட்ஃபெல்ட் கண்டலன்சஸ் டு பாலாஜி அண்ட் ஃபேமிலி, ப்ரேயர்ஸ் ஃபார் யுவர் ஃபாதர் பாலா, மேகம் ரெஸ்ட் இன் பீஸ் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் பிக் பாஸ் சீசன் ஃபோர் வந்து வெளில வந்ததுக்கு அப்புறமா டெய்லியும் பாலாஜி மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கம்பல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஜோ மைக்கேல் அவர்களும் இப்போ பாலாஜியோட அப்பா மரணத்துக்காக ஒரு இரங்கல் செய்தியை வெளியிட்டிருக்காரு. அதில் என்ன போட்டிருக்காருன்னா, அடித்தாலும் குடித்தாலும் அப்பா அப்பா தான், என்றைக்குமே தப்பானவர் கிடையாது அப்படிங்கிற மாதிரியும், ஸ்டே ஸ்ட்ராங் தம்பி அப்படிங்கிற மாதிரியும் சொல்லி சில விஷயங்களை போட்டிருக்காரு. அதாவது பிக் பாஸ் ஆரம்பித்த புதுசில் அவங்க அப்பா குடிச்சிட்டு வந்து டெய்லியும் அடிப்பார் அப்படிங்கிற விஷயத்தை பாலாஜியே கடந்து வந்த பாதை டாஸ்க் மூலயமா சொல்லியிருந்தாரு. அந்த ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துகிற மாதிரி தான், அடித்தாலும் குடித்தாலும் அப்பா அப்பா தான் அப்படிங்கிற மாதிரியும், என்றைக்கும் தப்பா ஆகாது அப்படிங்கிற மாதிரியும் சில விஷயங்களை ஜோ மைக்கேல் அவர்கள் பாலாவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு போஸ்ட்டாக போட்டிருக்காரு. சொல்லப்போனால் ஜோ மைக்கேல் மட்டும் இல்லாமல் பாலாவை ஃபாலோ பண்ணக்கூடிய பாலாவுக்கு வெல்விஷராக இருக்கக்கூடிய பல பேர் இந்த மாதிரி தான் கமெண்ட் கொடுத்து வந்துகிட்டு இருக்காங்க. உங்கள் அப்பாவை பற்றி நீங்கள் 1000 எதிர்மறையான விமர்சனங்களை வச்சுருந்தாலும் உங்களுக்கு என்றைக்குமே ஒரு அப்பா தான், அந்த ஒரு காரணத்தால் தான் நீங்கள் இந்தளவுக்கு ஃபீல் பண்ணி இப்போ அழுகிறீங்க அப்படிங்கிற மாதிரியும் சில கருத்துக்களையும் பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம என்ன தான் ஆறுதல் சொன்னாலும் பாலாஜி லைஃப்பில் என்ன விஷயங்கள்லாம் நடந்திருக்குது, அவர் எந்த ஒரு அனுபவத்தை ஃபேஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயம் பேசுகிற நமக்கு தெரியாது, பாலாஜிக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் இந்த நடந்து முடிஞ்சதெல்லாம் பேசாமல் இப்போ இறந்து வைக்கக்கூடிய பாலாஜி அவரோட அப்பாவுக்கு இரங்கலை தெரிவிச்சுட்டு பாலாவோட அடுத்தத்தை வெற்றிக்கு சப்போர்ட் பண்ணாலே போதும் அப்படிங்கிற மாதிரியும் மக்கள் இப்போ கருத்துக்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.